முடியாதா அதை எடுத்து செய்யணுமா நீ என் நூறு நாளைக்கு தனியா போக முடியாத சாமி போய் இதுக்கு எத்தனை வேலை இருக்குதுன்னு தெரியுமா தெரியுமா இதுல யாரு ஒண்ணு எடுக்க சொன்னது என்ன என்ன நட்சத்திர பண்ணிக்கல என்னாலதான் பண்ணது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக கம்மியாக வச்சு பழகிட்டு பண்ண முடியாத உன்னால என்னைக்கு பண்ணாலும் இதானா ஒரு குறை இதானா ஒரு குறை எல்லாம் என் தலை எடுத்து இந்த சாப்பாடை தின்னு பா
போய் தாத்தா காரி நாம மறு அடிச்சிருக்கணும் ஒவ்வொருத்தங்களாடா. அம்மா நீ இந்தா எனக்கு இந்த நிலைமை வந்துக்குமாமா, சித்தி எவ்வளோ கொடுமை பண்ணுறாங்கம்மா, என்னால் கொஞ்சம் கூட முடியலம்மா. நீ இந்தந்தா நான் எப்படி எல்லாத்துலேயும் நல்லா இருந்துப்பம்மா. சாப்பிட்றது கூட வந்து ஜில்லுன்னு பழைய சாதத்தை தாம்மா பிசைஞ்சு வைக்கிறாங்க, வெங்காயத்தெல்லாம் வைக்கிறாங்கம்மா. கடைச்சிக்கு சொல்லி நான் கூலி வேலைக்கு போய் டெய்லி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறம்மா. அப்போ கூட வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்கம்மா, அவங்க பொண்ணாகவே என்னை ஏற்றுக்க மாட்டேன்றாங்கம்மா. எனக்கு நீ வேணும்மா, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. சித்தி ரொம்ப பண்றாங்க, ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீரணுமா. இப்ப நீ இல்லாம நான் எப்படி அவஸ்தப்படுறேனோ அந்த அது அவங்களுக்கு புரியணுமா. கண்டிப்பா கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த புரிதலை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணுமா. வேற எதுவுமே இல்லம்மா, நீ இருந்திருந்தேனா நான் சந்தோஷமா இருந்துப்பமா. ஹலோ, புரிஞ்சிக்கல, நான் புரிஞ்சிக்கலடி அம்மா. சரி சித்தி அழாதீங்க.